ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்ட்ரி, வெல்கம் டு வெட் மிஸ்ட்ரி. பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்த எல்லாருக்குமே குந்தவை மேல ஒரு அளவு கடந்த காதல் வந்திருக்கும். அந்த காதலுக்கான ரீசன் அந்த கேரக்டர்ல திருசா நடிச்சதுக்காக தான் கிடையாது, அந்த குந்தவையோட கேரக்டரைசேஷனே பயங்கர அழகா இருக்கும். இது ஜஸ்ட் நீங்க பொன்னியின் செல்வன் படத்துல பார்த்த சில சீன்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். ஆனா குந்தவையை பத்தி நீங்க தெரிஞ்சிராத பல அமேசிங்கான விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன் குந்தவை மட்டும் சோழ சாம்ராஜ்யத்துல ஒரு ஆண்மகனா பிறந்திருந்தாங்க அப்படின்னா, சோழ சாம்ராஜ்யமும் சரி சோழ சாம்ராஜ்யத்தோட புகழும் சரி பன்மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. அப்படி என்ன ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அந்த ஒரு
தப்புதான் பாத்தீங்கன்னா, இதுநாள் வரைக்கும் ராஜராஜ சோழனோட பெயரை வரலாற்றுல அழிய விடாம பாதுகாத்து வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரியான கைடன்ஸ் ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய பேரரசன் ஆகிற வரைக்கும் அப்படின்றதோட நின்றாம, அவர் பேரரசன் ஆனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் ராஜராஜ சோழன் இறக்குற வரைக்கும் கூட இவங்களுடைய கைடன்ஸ் கீழ தான் பல நல்ல விஷயங்களை செஞ்சதா சொல்றாங்க. அடேங்கப்பா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் பயங்கர ஜாலியா இருந்திருக்கும். அவங்களுடைய சொந்த நாட்டிலேயே பிறந்து, சொந்த நாட்டிலேயே வாழ்ந்து, சொந்த நாட்டிலேயே கல்யாணம் முடிச்சு, சொந்த நாட்டிலேயே இறக்குற வரைக்கும் இளவரசியா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, இதை விட ஒரு குடும்பனை யாருக்கு வேணும்? அவங்க பயங்கர ஜாலியால இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படி யோசிச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே வேற எந்த ஒரு இளவரசியும் அனுபவிச்சிடாத இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிச்ச ஒரே இளவரசி அப்படின்னா அது நம்ம குந்தவை பிராட்டியார் அப்படின்னே சொல்லலாம். அவங்க பட்ட இன்னல்களும் துன்பங்களும் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல குறிப்பிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம குந்தவையோட அண்ணனான ஆதித்ய கரிகாலன் பாத்தீங்கன்னா கடம்பூர் மலையில பயங்கரமா படுகொலை செய்யப்படுறாரு. அதாவது சூழ்ச்சினால படுகொலை செய்யப்படுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் குந்தவை பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உள்ளாராங்க. இது குந்தவை மட்டும் கிடையாது, குந்தவையோட அப்பாவான சுந்தர சோழனும் பாத்தீங்கன்னா பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உள்ளாராரு. இந்த ஒரு விஷயத்தினாலேயே, அதாவது ஆதித்ய கரிகாலனோட இழப்புனாலேயே சுந்தர சோழன் தன்னோட அரண்மனையில இருந்து வெளியே வரவே மறுக்கிறாராம். சோ அவர் தன்னைத்தானே பாத்தீங்கன்னா தன்னோட அரண்மனையில சிறை கேதியாவே மாற்ற ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயமும் நம்ம குந்தவையை பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குது. இந்த மாதிரி இவங்க பயங்கரமான மன அழுத்தத்துல இருக்கப்பே பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு பயங்கரமான பழியும் போடப்படுது. அது வேற எதுவும் கிடையாது, ஆதித்ய கரிகாலனை சூழ்ச்சி செய்து கொன்றதே நம்ம குந்தவை அப்படின்ற ஒரு பழி இவங்க மேல போடப்படுது. இந்த பழிக்கு பயங்கரமான ஒரு சான்றையும் எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் ஆதித்ய கரிகாலன் இறந்த இடத்துல ஒரு வாள் இருந்து, இந்த வாள் வேற யாரோடதும் கிடையாது, நம்ம வந்தியத்தேவன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வாள் தான் அந்த இடத்துல கிடக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ஒரு ஓலைச்சுவடியும் எடுக்கிறாங்க. அந்த ஓலைச்சுவடிய வந்தியத்தேவன் குந்தவைக்காக எழுதின ஓலைச்சுவடி. சோ கண்டிப்பா இதை பத்தி பாக்குறப்ப வந்தியத்தேவன் தான் நம்ம கரிகால சோழனை கொன்றுக்கணும். அப்படி வந்தியத்தேவன் கரிகால சோழனை கொன்றதுக்கு மெயின் ரீசனா இருந்ததே குந்தவையா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வதந்தியை பரப்புறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆதித்ய கரிகாலனை குந்தவை வந்தியத்தேவனை வச்சு கொண்டதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அதுதான் ஆதித்ய கரிகாலனை கொன்றுட்டா வந்தியத்தேவனை ஈஸியா அரசன் ஆக்கிடலாம். அப்படி அரசன் ஆக்கினா வந்தியத்தேவன் தான் சொல்றத கண்டிப்பா கேட்பான். அப்படி கேட்கறது மூலமா ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யமே குந்தவைக்கு கீழே வந்துடும் அப்படின்ற ஒரு ஆசையினாலதான் குந்தவை இந்த மாதிரி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வதந்தியை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வதந்தியும் இந்த ஒரு சூழ்ச்சியும் பாத்தீங்கன்னா நம்ம குந்தவை இன்னும் கொஞ்சம் பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குது. அது மட்டும் கிடையாது, கரிகால சோழன் இறந்த சில வருடங்கள்லயே பாத்தீங்கன்னா சுந்தர சோழன் பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உட்பட்டு கடைசியா இறந்தும் போயிடறாரு. அவர் இறந்த உடனே அவரோட மனைவியும் பாத்தீங்கன்னா அதாவது குந்தவையோட அம்மாவும் பாத்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து இறந்து போயிடறாங்க. சோ அடுத்தடுத்து தன்னோட அண்ணன் அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாரையும் இழந்து நம்ம குந்தவை பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அது மட்டும் கிடையாது, குந்தவை பயங்கரமா கதழித்த வந்தியத்தேவன் இருக்காரு பாத்தீங்கன்னா, இவர்தான் கரிகாலனை கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சியும் கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா. இந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்தியத்தேவனை 10 வருடத்துக்கு மேல பாதாள சிறையில கைதியா புடிச்சிட்டு போகவும் செஞ்சிடறாங்க. சோ இந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம குந்தவை பயங்கரமா வாட்டி பாதிக்குது. அந்த ஒரு காலகட்டத்துல தான் நம்ம ராஜராஜ சோழனையும் பாத்தீங்கன்னா குந்தவை கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சோ அந்த டைம்ல தனிமையில அவங்க அனுபவித்த இன்னல்கள் வேற லெவல்ல பயங்கரமா அவங்களை வாட்டி வதக்குச்சான். ஆனா என்னதான் இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு உள்ளானாலும் பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போனாலும் தன்னோட சோழ நாட்டு மக்களை தான் தான் காத்தாகணும். அது மட்டும் கிடையாது, சோழ சாம்ராஜ்யத்தை என்னைக்குமே பிளவுபட விடக்கூடாது, அதை எப்படியாச்சும் மறுபடியும் ரீகெயின் பண்ணியானோ அப்படின்றத எப்பயுமே பயங்கர கான்சியஸா இருப்பாங்களாம். அதற்கான முயற்சிகளும் பயங்கரமா எடுப்பாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களோட அறிவுத்திறமையும் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்களாம். இவங்களுடைய அறிவுத்திறமைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கரிகால சோழன் இறந்த உடனே ராஜராஜ சோழன் தான் அரியணை ஏறணும் அப்படின்றது மக்கள் எல்லாரோட ஒட்டுமொத்த கருத்தா இருந்துச்சு. ஆனா குந்தவைக்கு அதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. என்னடா சொல்ற, தன்னுடைய தம்பி அரியணை ஏத்துறதுல அவங்களுக்கு என்னடா அப்படி பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றத குந்தவையே அழகா கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த அரியணைக்காக தான் எக்கச்சக்கமான வன்மங்களும் சூழ்ச்சிகளும் சோழ சாம்ராஜ்யத்துல போயிட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்க சமயத்துல இப்ப நம்ம ராஜராஜ சோழன் அரியணையில உட்கார வச்சோம் அப்படின்னா அது சூழ்ச்சி செய்யறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான கிளர்ச்சிகளை கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் அமைஞ்சிடும் இல்லையா. அப்படி கிளர்ச்சிகள் அளவுக்கு அதிகமாயிட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது சோழ சாம்ராஜ்யத்துல பிளவை ஏற்படுத்தி அதுவே சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சிக்கும் காரணமா அமைஞ்சிடும் இல்லையா. சோ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்போதைக்கு நம்ம சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாத்த தான் பார்க்கணுமே தவிர வீழ்ச்சிக்கு வழிவகுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் அரியணை ஏற வேணா, நீ இப்போதைக்கு கடல் கடந்து போய் மற்ற நாடுகளை புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்களாம். இந்த ஒரு ஜீனியஸான மூவா அந்த ஒரு டைம்ல அவங்க பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்த ராஜராஜ சோழனோட பெயர் ஆட்சியும் வந்திருக்காது, தஞ்சை பெரிய கோயில் உருவாயிருக்காது, அதுக்கு பின்னாடி வந்த ராஜேந்திர சோழன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசனும் இந்த ஹிஸ்டரியில இடம் பிடிச்சிருக்க மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு வன்மங்களும் சூழ்ச்சிகளும் அந்த டைம்ல சோழ சாம்ராஜ்யத்துல நிலவிட்டு இருந்துச்சு. குந்தவை ராஜராஜ சோழன் ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அது என்னன்னா, நீ எப்பயுமே அண்ணன் கரிகாலன் மாதிரி முன்கோவம் கொண்டவனாவும் இருக்கக்கூடாது, மூர்க்கத்தனம் கொண்டவனாவும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களா. இந்த ஒரு முன்கோவும் மூர்க்கத்தனமும் தான் நான் எவ்வளவோ எச்சரிச்சும் கரிகாலனை கடம்பூருக்கு போகவும் வச்சுச்சு, அவரை இறக்கவும் வச்சுச்சு. சோ நீ பயங்கரமான வீரனா இருக்க, பல நாடுகளை கைப்பற்ற அப்படின்றது மட்டும் உன்னை ஒரு மிகப்பெரிய பேரரசனா மாற்றிடாது. நீ எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க, நிதானமா இருக்க, எவ்வளவு தூரம் விவேகமா இருக்கையோ அதை பொறுத்துதான் நீ பேரரசனா சிற்றரசனா அப்படின்றதையே இந்த வரலாறு முடிவு பண்ணும் அப்படின்றத
சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். அதோட வெளிப்பாடுதான் ஆயிரம் வருடங்களை கடந்தும் இன்னமும் ராஜராஜ சோழனோட பேரை வரலாற்றை நிப்பாட்டி வச்சிருக்கு. இந்த மாதிரி குந்தவை புத்திசாலித்தனத்துல மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட பயங்கரமான இரக்க குணமும் இருந்தா தாராள மனப்பான்மையும் இருந்தா. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே முதல் முறையா இலவச மருத்துவமனையை நிறுவனது யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம குந்தவை தானா. அது மட்டும் கிடையாது, இவங்க இளவரசியா இருக்கிறப்பதான் மக்கள் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த சமயத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃப்ரீடம் கொடுப்பாங்களாம். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே அந்த காலத்து ராஜராஜபுரத்துல ஒரே இடத்துல சிவனுக்கும் கோயில் கட்டப்பட்டுச்சான், பெருமாளுக்கும் கோயில் கட்டப்பட்டுச்சான், சைனருக்கும் கோயில் கட்டப்பட்டுச்சான். இந்த கோயில்களை கட்டுறதுக்கு குந்தவை தான் நிதி உதவி செஞ்சாங்க அப்படின்றதுக்கு அங்க கல்வெட்டுகளே இருக்கான். அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு தூரம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. குந்தவை நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துறது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மானிய முறையில லோன் கொடுக்கற முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம குந்தவை தானா. அது மட்டும் கிடையாது, ராஜராஜ சோழன் கட்டின மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயிலை கட்டுறதுக்கு எக்கச்சக்கமான நன்கொடைகளை நம்ம குந்தவை பிராட்டியார் கொடுத்து உதவி இருக்காங்களாம். அதை வெளிப்படுத்துற விதமா ராஜராஜ சோழனே பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டுல ஒரு பேர்டு எழுதி வச்சிருப்பாரு, அதுதான் நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. அதுல அக்கன் அப்படின்றது குந்தவையை தான் குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ தன்னோட அழகாலையும் அறிவாலையும் சாணக்கிய தனத்தாலையும் சோழ சாம்ராஜ்யத்தை பல வருடங்களா கட்டிக்காது சோழ சாம்ராஜ்யத்தை வேற லெவல வெளிப்படைய வச்சதுல நம்ம குந்தவையோட பங்கு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட அந்த ஒரு பங்கு ராஜராஜ சோழனோட மட்டும் நின்றாம ராஜேந்திர சோழனோட காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு எக்கச்சக்கமான கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல இன்னமும் கூட சான்றுகள் இருக்கு. அதுக்கடுத்து இவங்களோட ஜீனியஸ் வெளிப்படுத்துற இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் அப்படின்னா, அது ஆதித்ய கரிகாலனோட கடைசி கனவு அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன் சுந்தர சோழன் ஆதித்ய கரிகாலனை சோழ சாம்ராஜ்யத்தோட வடக்கு எல்லையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. கரிகால சோழனும் காஞ்சியில பயங்கரமான ஆட்சியை செய்யறான். செய்யறதோட மட்டும் இல்லாம தன்னோட அப்பாவான சுந்தர சோழனுக்கு ஒரு பயங்கரமான பொன் மாளிகையை கட்டுறாரு. கட்டுறதோட மட்டும் இல்லாம அந்த பொன் மாளிகைக்கு தன்னோட அப்பாவை வரவச்சு அதுல அவரை தங்கத்தாலையும் பயங்கரத்தாலையும் பயங்கரமா அலங்கரிச்சு மகுடாபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது அவனோட மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. இதுக்காகவே காஞ்சியில பொன் மாளிகையை பயங்கரமா பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தனையும் செதுக்கு செதுக்கு உருவாக்குறான். உருவாக்குறோட மட்டும் இல்லாம பல முறை தன்னோட தந்தைக்கு ஓலைச்சுவடி மூலமா இங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்பு கடிதம் அனுப்புறான். ஆனா என்னதான் இதை அனுப்புனாலும் சுந்தர சோழன் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மறுத்துறாரு. மறுக்கிறோட மட்டும் இல்லாம உன்னை எதுக்காக நான் அங்க அனுப்புனேன், நீ என்ன அங்க போயிட்டு பொன் மாளிகை கட்டுற அதை கட்டுற இதை கட்டுறேன் சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொன் மாளிகையை பெருசா புகழ்ந்தும் பேசாம தவிர்க்கவும் செஞ்சிடறாரு. சோ இந்த ஒரு விஷயம் ஆதித்ய கரிகாலனுக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சல கிரியேட் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, இந்த பொன் மாளிகையில எப்படியாவது தன்னோட தந்தையை உட்கார வச்சு மகுடாபிஷேகம் பண்ணணும் அப்படின்றத அவரோட கடைசி ஆசையாவும் அவர் முடிவு பண்றாரு. ஆனா என்னதான் ஒரு இவ்வளவு தூரம் முடிவு பண்ணாலும் கடைசி வரைக்கும் தன்னோட தந்தை அந்த இடத்துல உட்கார வைக்காமையே கரிகால சோழன் இறந்தும் போயிடுறாரு. இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட குந்தவை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் தன்னோட அண்ணனோட ஆசை நிறைவேற்றியானு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு தன்னோட அப்பாட்ட அதாவது சுந்தர சோழன் இந்த விஷயங்களை சொல்றாங்க. ஆனா சுந்தர சோழன் மறுபடியும் இல்லமா அவன் உயிரோட இருக்கவே பல தடவை என்னை கூப்பிட்டான், ஆனா அப்பெல்லாம் போகாம இறந்ததுக்கு அப்புறம் நான் போனேன் அப்படின்னா ஏற்கனவே அவனோட நினைவுகள் என்ன பயங்கரமா வாட்டி வதச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவன் உருவாக்கின பொன் மாளிகைக்கு நான் போனேன் அப்படின்னா அவனோட நினைவுகள் இன்னும் கொஞ்சம் என்ன பயங்கரமா வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும், அதுவே என்ன கொன்றோம், நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு. ஆனா குந்தவை விடுறதா இல்ல, என்னப்பா எப்படி சொல்றீங்க, கரிகாலனோட கடைசி ஆசையே உங்களை அங்க உட்கார வைக்கணும் அப்படின்றதான். சப்போஸ் நீங்க அங்க போய் உட்காரல அப்படின்னா அதுவே அவரோட ஆன்மாவை சாந்தி அடைய விடாது. இது நம்ம அவருக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய இழுக்காவ அமைஞ்சிடும். அவரோட ஆசை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை. சோ கண்டிப்பா நீங்க அங்கதான் போயானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வலியுறுத்தினதுனால சுந்தர சோழனும் தன்னோட தவறை உணர்ந்து பல வருடங்களா சோழ அரண்மனைகளையே கைதி மாதிரி அடைஞ்சு கடைஞ்சதை தகர் தெரிந்து வெளியே வர்றாரு. வெளியே வரோட மட்டும் இல்லாம காஞ்சிக்கு போய் அந்த பொன் மாளிகையில உட்காரம் செய்யறாரு. சோ இந்த ஒரு விஷயம் மூலமா பாத்தீங்கன்னா குந்தவை ரெண்டு விஷயங்களை அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஒன்னு அவங்களோட அண்ணனான ஆதித்ய கரிகாலனோட கடைசி ஆசையை நிறைவேற்றாங்க, இன்னொன்னு பல வருடங்களா அடைஞ்சு கடந்த தன்னோட அப்பாவை வெளி உலகத்துக்கும் கொண்டு வந்துடுறாங்க. சோ தமிழர்களோட வரலாறு இந்த உலகம் அறிய செய்த முக்கியமான மன்னர்கள் அப்படின்னா அது ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான். ஆனா இந்த இரண்டு மிகப்பெரிய பேரரசர்களை உருவாக்குனதே இந்த குந்தவை பிராட்டியார் அப்படின்ற நம்ம இளவரசி தான். இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது.